வெல்கம் டு அவர் சேனல் இமான்ஸ் என்சைக்ளோபீடியா. இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்ஸில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஃபிசிக்ஸ் போர்ஷன் நடத்துகிறப்பே நம்ம ஒரு ஜம்ப் ஒரு சின்ன ஜம்ப் ஒன்று பண்ண போகிறோம். என்ன சொல்லி கேட்டோம்னா பயாலஜியில் ஒரு டாபிக் வந்து டச் பண்ணிட்டு வர போகிறோம். என்ன சொல்லி கேட்டோம்னா அந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து நல்லா ஒரு டாபிக்லாம் நல்லா டச் பண்ணியிருக்காங்க. செயின் ரியாக்ஷன்ஸ், ஸ்டெல்லர் எனர்ஜி, நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ், இந்த மாதிரி டாபிக்லாம் டச் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் வந்து வரும். நாங்கள் படிக்கிறப்ப இருந்துச்சு அது வந்து இந்த ஆஃப் லைஃப் பீரியட்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று வந்து வரும். ஆஃப் லைஃப் பீரியட்னா டைம் 1/2, அதாவது ஆஃப் லைஃப் பீரியட்ஸ், அதாவது ஒரு பொருள் வந்து பகுதியாக உடையிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் அப்படின்னு ஆஃப் லைஃப் பீரியட். புரியுதா? ஒரு பொருள் உடையிறதுக்கு பகுதியாக உடையிறதுக்கு, இப்போ முழுசாக அது 100 வருஷம் இருக்குன்னா பகுதியாக உடையிறதுக்கு 50 வருஷம் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ஆஃப் லைஃப் பீரியட்ஸ். இந்த டாபிக் வந்து ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த எலமெண்ட்க்கு வந்து இருக்கும். என்ன கேட்டோம்னா ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் வந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்கா, அப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். இதுக்கு முன்னாடி சீசன் கூட சொல்லியிருப்பேன், பூமி தோன்றுனப்ப இருந்த நிறைய எலமெண்ட் வந்து இப்போ வந்து காணா போச்சு. ஏன்னா ஆல்ஃபா டிகே பார்ட்டிகல்ஸ் வந்து அது வெளியிட்டே இருந்ததுனால அதோட மாஸ் வந்து ரெடியூஸ் ஆகி கடைசியில் இல்லாமே போச்சு. புரியுதா? அந்த மாதிரி இந்த ஆஃப் லைஃப் பீரியடை வச்சு நம்ம வந்து ஏஜை வந்து டிட்டர்மின் பண்ணலாம். எப்படின்னு சொல்லி கேட்டோன்னா கார்பன் வந்து இந்த உயிருள்ள பொருள் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு மெயின் சோர்ஸ். இதா கார்பனை வச்சு தான் இந்த கார்போஹைட்ரேட் வரும், ஹைட்ரோ கார்பன் வரும், எல்லாமே வரும். இதில் ஐசோடோப்ஸ்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம், சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபர் இன் மாஸ் நம்பர். இப்போ ஹைட்ரஜனை பார்த்தியா, கீழே போட்ட அட்டாமிக் நம்பர் தானே 1, 2, 3 அட்டாமிக் நம்பர் 1, 1 இருக்கு, மாஸ் நம்பர் 1, 2, 3 இருக்கும். புரோட்டியம், டியூட்டியம், டிரிட்டியம் சொல்லுவோம் ஐசோடோப்ஸ். ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஒரு லெசனே இருக்கு 11th. இப்போ கார்பனை பாருவேன், 14, 13, 12 சொல்லிட்டு இருக்கு. புரியுதா? இப்போ நம்ம மூச்சு விடுறோம்ல, அதை கார்பன் டை ஆக்சைடு தான் சொல்றோம். ஆட்டாமுறா நீ ஆட்டிக்கிட்டே இருக்க. கார்பன் 13, கார்பன் 14, கார்பன் 12 சொல்லிட்டு 3 ஐசோடோப்ஸ் கார்பனுக்கு இருக்கு. இதை நம்ம மூச்சு விடுற அந்த காத்து இருக்குல்ல, கார்பன் டை ஆக்சைடு தானே விடுறோம். அதில் பார்த்தோம்னா ஒரு 85% மேலே இந்த கார்பன் 13 பிரச்சனை இருக்கும். இதுதான் இப்போ டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ், இந்த புதைப்படிவ பொருட்களோட அந்த ஏஜை வந்து எப்படி டிட்டர்மின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த முறையை அந்த ஹாஃப் லைஃப் பீரியட்ஸ் கார்பனை யூஸ் பண்ணி டிட்டர்மின் பண்ணுவாங்க. என்னன்னு சொல்லி கேட்டால் இந்த பயாலஜிக்கல் திங்கு, உணவுப் பொருளை எடுத்துக்கிடுச்சுன்னா அது வந்து கார்போஹைட்ரேட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து கார்பன் இருக்கும். ஏன்னா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 3:1:2:1 வீதத்தில் சேர்ந்ததே இந்த ஹைட்ரோ கார்பன், சாரி கார்போஹைட்ரேட். புரியுதா? இந்த மாதிரி அந்த கார்பனை எடுத்துக்கிறோம் எப்போ வரைக்கும் எடுத்துக்கிறோம்னா அந்த மெட்டபாலிசம் எப்போ வரைக்கும் நடக்கும்னா அது உயிரோடு இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த நிமிஷத்தில் அது சாகுதோ அந்த இறந்த நிமிஷத்துலேருந்து அது வந்து டீகே ஆகதே ஆரம்பிக்கும். இதுதான் பொருள் வந்து அழியத்தே ஆரம்பிக்கும். அப்போ அது உடம்புல இருக்க ஒரு எலமெண்ட் கார்பன் 14 வந்து என்ன செய்யும்னா ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ், இதே நிலையானது, இது வந்துமே ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது. கார்பன் 13, கார்பன் 14. இப்போ இந்த கார்பன் 13 நம்ம வந்து இங்கே எடுத்துக்கிறோம், இது வந்து டீகே ஆகிக்கிட்டே இருக்கும், வெளியிட்டு செதஞ்சிக்கிட்டே இருக்கும். கடைசியில் இதோட ஆஃப் லைஃப் பீரியட் இருக்குல்ல, எவ்வளவு செதஞ்சிருக்கு கார்பன் 14, அதை வச்சு அதோட ஃபுல் லைஃபை நம்மளால் எது வரைக்கும் இருந்திருக்கு, எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு இதோட ஃபுல் லைஃபை நம்மளால் டிட்டர்மின் பண்ண முடியும். இதை வச்சு தான் இந்த எவல்யூஷன் ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு ஒரு டாபிக், ஆர்ஜின் ஆஃப் லைஃப், ஆர்ஜின் அண்டு எவல்யூஷன் ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு வருது. எப்படி உயிரினங்கள் வந்து பூமியில் தோன்றுச்சு, அது எப்படி எவல்யூஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு வர்ற டாபிக் இதில் வந்து. இதில் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ் ஆஃப் வாய் ஃபாசில்ஸ், அந்த புதைப்படிவ பொருட்களோட ஏஜை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நாங்கள் படிக்கிறப்ப இருந்துச்சு, இதை கொடுத்துருக்கலாம், ஆனால் இங்கே கொடுக்காம வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம் இங்கே போகிறப்ப இது மாதிரி கேட்டுருவாங்க. இதை ஒன்று நோட் பண்ணிக்க, ஏன்னா எந்தெந்த டாபிக் வந்து கனெக்ட் ஆகி வருதோ அதை நம்ம ஒரு லிங்க் மாதிரி முடிச்சுட்டே போயிட்டே இருப்போம். இதுதான் கார்பன் 13, கார்பன் 14 இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதோட ஹாஃப் லைஃப் பீரியட். ஒரு பொருள் ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அது பகுதியாக குறையிறதுக்கு எவ்வளோ நாளாகுமோ அதையும் ஆஃப் லைஃப் பீரியட், அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதோட
இதை கண்டுபிடிக்கலாம். அதோட ஏஜை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். புதுப்பாடு பொருட்கள் வந்து எவ்வளவு பழசானதுங்கிறத கண்டுபிடிக்கலாம். இதை மெத்தடை யூஸ் பண்ணியிருந்து இந்த கீழடி இதுலலாம் இந்த இதெல்லாம் எவ்வளோ பழமையானதுன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சூப்பரான மெத்தடு. யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த லிபி WF லிபிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சாரு. இந்த பாடம் நடத்துகிறப்ப இந்த லிங்கை வந்து நான் தரேன், இப்போதைக்கு அப்லோட் பண்ணி வைக்கிறேன். இதுதான், இதை ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோ. தேங்க்யூ ஆல்.